గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ. எனதருமை மீனராசி அன்பர்களே, அஞ்சனாகர்பசம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டக்கிரக விநாச்சாய ஹனுமந்தமுபாஸ்மகே, உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்போ நம்ம பார்க்க போவது 2024 செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். நம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற பலன்களை பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பார்க்கணும், இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கணும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, சந்திர பகவானுடைய பயணம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் துவங்கி மகம் நட்சத்திரம் வரைக்கும் வருவார், அது அவருடைய பயணம். கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஸ்தானம் அதாவது ரிஷபமனை, அந்த ரிஷபமனையில் குரு பகவான் விட்டிருக்கிறார், மாசம் முழுக்க அப்படிதான் இருப்பார். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் முழுக்கவே மிதுன ராசியில நமக்கு அனுக்கிரகம் பண்ண போறார். சூரிய பகவான் சிம்ம ராசியில ஆட்சியா இருக்கார், ஃபர்ஸ்ட் 15 days அங்க உட்கார்ந்துருப்பார். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கன்னி ராசியில பிரவேசம் ஆயிடுவார். புதன் பகவான் சிம்மராசியில் இருந்துருக்கார், அவருடைய பெயர்ச்சி எப்படி அமையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 19 கன்னி ராசியில் வந்து புதன் பகவான் உச்சமடைய போகிறார். இது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசி பலன்கள் சொல்லும்போது இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம சொல்கிறோம். பொதுவாகவே நம்ம ராசி பலன் சொல்லும்போது அது என்ன அடிப்படையில் சொல்கிறோம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கோச்சார கிரகங்கள், நம்ம சொல்லக்கூடிய மாதத்தில் கோச்சார கிரகங்கள் சொல்கிற நாள் இன்னைக்கு எப்படி இருக்கு, அதாவது அந்த 1 இன்னைக்கு எப்படி இருக்கு, அந்த மாத துவக்க நாள் என்று, அதுக்கு பிறகு அதை எப்படி டிரான்சிட் ஆகுறது எல்லாத்தையும் வச்சுன்னு தான் நம்ம பேசுகிறோம். இதில் இந்த கிரகங்கள் உச்சம் நீச்சம் அடைகிறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி புதன் பகவான் வந்து கன்னி ராசியில் உச்சமாகிறாருன்னு சொல்லிட்டேன். கன்னி ராசியில் ஆக்சுவலாக இருக்கிற பிளானட்ஸ் என்ன இந்த மாத துவக்கத்தில் அப்படின்னா, கேது பகவான் இருக்கார், கூடவே சுக்கர பகவானும் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ சுக்கர பகவான் நீச்ச நிலையில் இந்த மாதம் இருக்கார், அது தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன், கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் பலன் சொல்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த 1 அடிப்படையில் வச்சு கிரகங்களை பார்த்து அப்புறம் அதனுடைய டிரான்சிட் எடுத்து நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நிமித்தங்கள் தென்படுகிறதுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். எனக்கு குருநாதராக இருந்து வழிகாட்டி எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, நிமித்தங்களை பார் அப்படிம்பார். ஒரு பலன்களை சொல்லும்போது அதனுடைய நிமித்தங்களை பார், அந்த நிமித்தம் என்ன சொல்றதோ அதன் அடிப்படையில் பலன் சொல்லும்பார். அப்படித்தான் அந்த நிமித்தங்கள் அடிப்படையில் நான் இங்கே பலன்களை சேர்த்து சொல்கிறேன். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பல நேரம் சந்திக்கக்கூடியவா, நீங்கள் சொன்ன இந்த மாதம் இந்த விஷயம் நடக்கும் எங்களுக்கு அப்படியே நடந்துருத்துங்கள், அந்த நிமித்தங்களின் அடிப்படையை இணைச்சு சொல்கிறோம். இரண்டாவது, இந்த சுக்கர பகவான் இப்போ என்ன பண்ணுறார், இந்த கன்னிராசியில் இருக்கிற சுக்கர பகவான் இந்த மாதத்துடைய 19 அவர் ஆட்சியாக போகிறார், துலா ராசியில் ஆட்சியாகிறார். அப்புறம் சனி பகவானை பாருங்க, வக்கரமாக இருக்கார். இந்த சனி பகவான் வக்கரமாக இருக்காரே, நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாள், நிறைய பேர் கவலைப்படுறாள், நிறைய பேர் புலம்புறள் சார், சனி பகவான் வக்கரமாக இருக்கார் அப்படின்னு. உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரமாகிறதுக்கு முன்னாலேயே நம்முடைய ஸ்வஸ்திக் டிவியில் சனி பகவான் வக்கரமாக போறார், சனி பகவான் வர வக்கரம் பராக் பராக் எச்சரிக்கை எச்சரிக்கை எல்லாம் சொல்லிட்டே இருந்தோம். அவர் வர எச்சரிக்கையா இருக்கோன்னு ஸ்வஸ்திக் டிவியில போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ உங்களுக்கு அது எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன், என்னுடைய ராசி பலன்கள் இதுதான் நடக்கும் சொல்றதை விட இந்த மாதம் ஒரு சிக்கல் வந்தா எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன். உதாரணமா குரு பகவானுடைய வக்கர குரு பயிற்சி பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். வக்கர குரு பயிற்சி பலன்களில் என்ன நடக்கும், பொதுவான பலன்களையும் நான் பேசுறது இல்லை, அது உங்களுக்கு தெரியும். குரு பயிற்சி பலன்களையும் அந்த பொதுவான பலன்கள் கொடுத்துட்றேன். அப்புறம் வக்கர குரு பயிற்சி பலன்களை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த வக்கர குரு பகவான் வருகிற போது நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருந்தால் அந்த காலகட்டத்தை கடக்கலாம்ங்கிறது தான் சொல்லியிருக்கேன். ஸ்வஸ்திக் டிவியில் வக்கர குரு பயிற்சி பலன்களை கொடுத்துருக்கேன், அவசியமாக இருக்கும். அக்டோபர் மாதம் வருது, குரு பகவான் வக்கரமாகிறார், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதம் சனி பகவானுடைய வக்கரம் இருக்கு, அவருக்கு செப்டம்பர்ல இருப்பார், அக்டோபர்ல இருப்பார்,
நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமா இருக்க பல விஷயங்களை நாம எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கை பதிவு ஸ்வஸ்தி டிவியில நான் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ராகு பகவான் 12ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்தில் இருக்க போற, இது எல்லாம் இந்த மாசத்துடைய கிரக நிலைகள். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன்ஸ் தரப்போறேன். இப்போ இதில் இந்த மாசத்துல என்ன விசேஷம், நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில விசேஷத்தை மட்டும் தொட்டு காட்டுறேன். 2ஆம் தேதி சர்வ அமாவாசை. என்னுடைய அன்பு நேயர்களுக்கு நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறது, அமாவாசையை விட்டுறாதீங்க. எப்படி பௌர்ணமி தினம் நம்முடைய குலதெய்வத்துக்கு முக்கியம்னு சொல்றோமோ, அதே மாதிரி அமாவாசை தினம் என்பது நம்முடைய பித்ருக்களுக்கு. இந்த பூமியில நாம் வாழறதுக்கு யார் காரணம்? ஒரு தாயும் தகப்பனும் காரணம், அவளுடைய முன்னோர்கள் காரணம். அவளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கு. வாழும் போதும் சரி, வாழ்க்கைக்கு பிறகும் சரி, நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கோ இல்லையா? அதுக்காக தான் அந்த 2ஆம் தேதி சர்வ அமாவாசை வந்து பித்ரு தோஷம் நிவர்த்தியாகத்துக்கு பயன்படுத்திக்கோங்கோ. இந்த மாதிரி நாட்கள்ல அமாவாசை தர்ப்பணம் கொடுங்கோ, அது ரொம்ப அவசியம். மிக முக்கியமான அற்புதமான ஒரு வைபவம் காத்திருக்கு உங்களுக்கு. 7ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. கொடிய வல்வினைகள் எப்படி இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த கணபதி இருக்க நம்ம கலங்குவானேன், கணபதியுடைய பாதங்களை பிடிச்சுண்டா போறோம். 7ஆம் தேதி விநாயக சதுர்த்தி அற்புதமாக கொண்டாடுங்கோ. 1ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிச்சிருக்கோம் விநாயக சதுர்த்தி பெருவிழான்னு சொல்லி நீங்க ஆரம்பிங்கோ. அவரவர் இல்லங்களில் தினந்தோறும் பூஜை பண்ணுங்கோ. 7ஆம் தேதி மகா விமர்சையா பூஜை பண்ணுங்கோ. கணபதி வேண்டிய வரத்தை தருவார் உங்களுக்கு. 18ஆம் தேதி மாழையபட்சம். நம்முடைய பித்ருக்கள் பூமியில வந்து நம்முடைய ஆசீர்வாதம் பண்றதுக்கு சுவாமி அங்கீகாரம் தரார் மாழையபட்சம். 18ஆம் தேதி துவங்குறது. 15 நாள் பட்சம்னா 15 நாள். இந்த 15 நாள்லே 15 நாளும் திதி கொடுக்கிறவா இருக்கா? 15 நாள்லையும் வந்து திதி கொடுக்க முடியாதா? ஏதாவது குறிப்பிட்ட நாட்களையா திதி கொடுக்கலாம்? உங்களுடைய உங்க குடும்பத்துல உங்களுடைய முன்னோர்கள் வேற நீங்க நெருங்கிய உங்களுடைய நண்பர்களுக்கு கூட இறந்து போன வாழ்க்கை நீங்க திதி கொடுக்கலாம். ஆத்மார்த்தமா உங்களுக்கு உதவி செய்த வாழ்க்கு. 18ஆம் தேதியிலேருந்து 15 நாள் மகாழயபட்சம். பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ற அற்புதமான இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு நீங்க வாழ்க்கை தர்ப்பணம் கொடுக்க கொடுக்க, திதி கொடுக்க கொடுக்க உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். 21ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. விநாயகருடைய அனுக்கிரகம் சங்கடங்களை வேறறுக்கும் நல்ல நாள். நம்முடைய சங்கடங்களெல்லாம் போய்க்கு விநாயகர் அனுக்கிரகம் பண்றார். 30ஆம் தேதி பிரதோஷம், சிவபெருமான வழிபடுங்கோ, நன்மைகள் பெருகும். அப்படி அற்புதமான பலன்கள் இந்த மாசம் காத்துருக்கு. மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு 2024ஆம் வருஷம் செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல மாசமா நமக்கு அமைய போதுங்க. மீனராசிக்காரங்களுக்கு பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் பேஸ். பொதுவாகவே மீனராசியில பிறந்தவங்க குருமார்களை நல்ல வழிபடணும், ஆசிரியர்களை மதிச்சு நடக்கணும், குடும்பத்து பெரியவர்களை மதித்து நடக்கணும், குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த ஆலோசகரா அன்பு காட்டக்கூடியவரா நீங்க இருக்கணும். வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப மீனராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்க ஏதோ ஒரு மனக்குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. சிலருக்கு அது வேலை சம்பந்தப்பட்ட குழப்பமா இருக்கு. 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமா உட்கார்ந்துருக்காரு பாருங்க, இந்த வேலையை விட்டு மாறிடுவோமா அப்படிங்கிற எண்ணம் பல மீனராசிக்காரங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஆனா மீனராசிக்காரங்க கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். காரணம், குரு பகவான் நல்லவர்கள் உங்களுக்கு இப்ப அட்வைஸ் பண்ணுவாங்க. குருனா நல்லவர்கள் அர்த்தம். நல்ல அட்வைசர்ஸ் இப்ப உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள்ட்ட மனசு விட்டு பேசலாம், உயிர் நண்பர்கள்ட்ட மனசு விட்டு பேசலாம். வேலை பார்க்குற இடத்துல ஒரு சிக்கல் இருக்குன்னா குடும்பத்து பெரியவங்கள்ட்டையோ உயிர் நண்பர்கள்ட்டையோ மனசு விட்டு பேசலாம். எனக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, நான் என்ன முடிவு எடுக்கிறது? ஜோதிட ஞானிகள்ட்ட நீங்க அட்வைஸ் எடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தரும். அட்வைஸ் வாங்காம வேலை சம்பந்தமா எந்த முடிவும் எடுக்காதீங்க. வேலை மாற வேண்டிய சூழல் பல மீனராசிக்காரங்களுக்கு போய் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி மாற வேண்டிய சூழல் இருந்தாலும் ஒரு நல்ல அட்வைஸ் எடுக்காம மாறாதீங்க. சிலருக்கு நாடு மாற்றம் ஏற்படும், அந்த அமைப்பு இருக்கு. ஒரு நாட்டில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, இப்போ இன்னொரு நாட்டுக்கு மாறுவாங்க, இல்லை மாற்றுவாங்க, இல்லை இன்னொரு மாநிலத்துக்கு மாற்றுவாங்க, அந்த அமைப்பும் இருந்துகிட்டு இருக்கு. 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கும்போது சிலருக்கு கால்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவும் இருக்கலாம். காலு நரம்பு
சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கத்தாங்க செய்யும். இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமைகளில் அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானம் மிகப்பெரிய ஒரு வலிமையை தரும். நெகட்டிவ் தாட்ஸை மனசில் வச்சுக்கிடக்கூடாது, ரொம்ப பாசிட்டிவ் தாட்டோடு இருக்கணும். நிறைய பேருக்கு பொது நலத்தோடு இருக்கணும், பொது நலத்தோடு இருக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இப்படி இப்படிலாம் பெரிய பெரிய யோகா மையங்களில் போய் சேருவாங்க. இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய யோகா மையங்களில் சேர்றது, பெரிய பெரிய அளவுக்கு தியானம் பண்ணுவது, எனக்கு எனக்கு வந்து இறைவனை அடைவதுதான் முக்கியம், மோட்சம் தான் முக்கியமாங்க. பலருக்கு தாம்பத்திய குறைபாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி செல்லக்கூடிய பலருக்கு இப்போ அவங்க குடும்பத்தில் தாம்பத்திய குறைபாடு கொடுக்கும், எனக்கு மோட்சம் தான் முக்கியம், எனக்கு வந்து பிறருக்கு உதவி செய்வதுதான் முக்கியம், எனக்கு என் குடும்பத்தை விட உலக வாழ்க்கை தான் முக்கியம் என்று சொல்லி கொண்டு செல்லக்கூடிய பலருடைய குடும்பங்களில் பாருங்க, மிகப்பெரிய அமைப்புகளோடு தொடர்புடையவர்களாக நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க. அவர்களுக்கு எல்லாம் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் தாம்பத்திய பிரச்சனையோ, குடும்பத்தில் மன நிம்மதியோ, உங்கள் குடும்பத்து உறுப்பினர்களுக்கு இப்போ இருக்கலாம், மன அமைதி குறைவாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் அன்னதானம் செய்யுங்க. அதை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அன்னதானம் செய்யுங்கள். குடும்பத்தை விட்டு பிற உறவுகளை நேசிக்கிறதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, குடும்பத்தை நேசியுங்கள். குடும்பத்தை விட்டு இப்போ விலகாதீங்க. மீனராசிக்காரங்க பல பேரும் குடும்ப உறவுகளை விட்டுட்டு நான் இப்ப ஆன்மீகத்துக்கு போறேன். ஆன்மீகத்துக்கு போறது நல்லதுதான், குடும்ப உறவை விட்டுட்டு போக கூடாது. அதுல நீங்க எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல, ஏழுல சுக்கிரனும் எதுவும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல, கணவன் மனைவி உறவுல ஏதோ ஒரு விரிசலும் ஏதோ ஒரு பிரச்சனையும் வாக்குவாதமும் குடும்பத்தில் ஏற்படுது. பல நேரங்களில் இந்த வாக்குவாதம் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளும் வந்துகிட்டு இருக்கு, உண்மைதானே உங்களுக்கு? அப்படிப்பட்ட நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில் அமைதியை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது. ஏழுல சுக்கிரன் கேது இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நாலுல செவ்வாய் மிதுனத்தில் உட்கார்ந்தாரு, சுக்கிரன் கேது கண்ணியில் உட்கார்ந்துருக்காங்க. சிலருக்கு இப்போ ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்கும், பெண்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் பலருக்கு இப்போ தென்படும். 12ல் சனி உட்கார்ந்துக்கிட்டு சூரியனை பார்க்கிறாரு, இந்த அமைப்பு இருக்கிறதுனால ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். போதுமான மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது ரொம்ப அவசியங்க. வேலை விஷயத்தில் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்கக்கூடாது. அப்ப இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியா அமையணும்னு சொன்னா, மீனராசிக்காரங்க சுகவனேஸ்வரரை வழிபடணும். அவரை வழிபடுவது ரொம்ப நல்லது. நீங்க எந்த திதியில பிறந்தீங்களோ அந்த திதி கணபதியை வழிபடுங்கள். திதி கணபதி வழிபாடுங்கிறது மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். யாரை கும்பிடணும்? மீனராசிக்காரங்க. இப்போ சிலருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் கொடுக்கும், சிலருக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்குங்க, நான் மறுக்கலைங்க. வேலையில வந்து சில சிக்கல் இருக்கு, ஒரு மாட்டு பொறுமையா போக சொல்றாரு, பொறுமையாத்தான் போகணும், வேலையை காப்பாத்திக்கிடணும். நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில வரணும்னு சொன்னா, சில விஷயத்த உங்களுக்கு நான் அதாவது இடித்து கூறினாலும் நீங்க ஏத்துக்கிடணும். இடித்து கூறும்போது ஒருத்தர் எடுத்து சொல்லும் போது இப்படி சொல்லிவிட்டாரு நமக்கு அப்படி நினைக்காதீங்க, உங்க நன்மைக்காக சொல்றேன். மீனராசிக்காரங்க பொறுமையோடு செயல்படுங்கள். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமா அமையும். பெண்கள் உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு வேலை வாய்ப்பு, ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய அளவிற்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி வரும். இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், அவரை வழிபாடு செய்யுங்க, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகி வரும். அன்பர்களே, நம்முடைய மாத பலன்களில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அது வாஸ்து ஆலோசனையோ, நியூமராலஜி அட்வைஸோ, சுப முகூர்த்தம் குறிக்கிறதோ, திருமண பொருத்தம் பார்க்கிறதோ, இல்லை உங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு இருந்தாலும் சரி, பிரசன்னம் பார்க்கணும்னு இருந்தாலும் சரி, எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கோ. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை சென்னையில் டி நகர் அல்லது நங்கநல்லூரில் எங்களை மீட் பண்ணலாம். எங்களை நேரடியாக மீட் பண்ண இயலாதவர்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் எங்கள்கிட்ட அவைலபிள் தான்.
உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.